கேடிசி நகரில் உள்ள சாய்பாபா கோவிலில் ஆரத்தி வழிபாடு நடைபெற்றது. கேடிசி நகர் வடபகுதி ஸ்ரீ யோக சாய்பாபா திருக்கோவிலில் வியாழக்கிழமையை முன்னிட்டு ஆரத்தி வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. திருப்பெருமாள் இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். முத்துசாமி, வேலாயுதம், சிவஞானம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கோவில் நிர்வாகி புலவர் மா கந்தகுமார் அனைவரையும் வரவேற்றார். அஷ்டோத்திர நாமாவளி 108 மலர் அர்ச்சனைகளை பக்தர்களை செய்தனர். ஆரத்தி பாடல் இசைக்கப்பட்டு பக்தர்கள் பாடல்கள் பாடினார்கள். மகா தீபாராதனை நடைபெற்றது. பக்தர்களே பாபா அருகில் வந்து 5 தீப ஆரத்தி காட்டி தீர்த்தமும் விபூதியையும் பெற்றனர். இதில் அபிராமி, வல்லவை, விஜி, தாயப்பன், ராமலட்சுமி, காளி மற்றும் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். உலகில் உள்ள அனைத்து பக்தர்களையும் தன் கண் பார்வையிலே இருக்குமாறு பார்த்துக் கொள்வார். ஆபத்து காலங்களில் அவரை விட வேகமாக வந்து காப்பாற்றக்கூடியவர்கள் எவரும் இல்லை. ஆபத்து காலங்களில் நம்மை காப்பார் என்ற நம்பிக்கை அனைத்து பாபா பக்தர்களுக்கும் உண்டு. அந்த கோரிக்கை நிறைவேறது ஒரு ஐதீகம். அதனால வளையல் வச்சிருக்கிறோம். வேணுங்கிறவங்க வாங்கி அதை அம்பாள் அந்த சாய்ராம். பாபாவினுடைய ஸ்ரீ யோக சாய்பாபா கேடிசி நகர் வடபகுதியில் இருந்து அருள்பாலித்து வருகிறார். வியாழக்கிழமை வழிபாடு மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று வருகிறது. கடந்த 3 மாத காலமாக கொரோனாவினுடைய தாக்கத்தினாலே பக்தர்கள் இன்று வழிபாடு நடந்தது. இப்போது கடந்த 2 வார காலமாகத்தான் அரசு உத்தரவு பிரகாரமும் முகக்கவசம் அணிந்து பக்தர்கள் எல்லோரும் வந்து இந்த வியாழக்கிழமை வழிபாட்டிலே பாபாவினுடைய அபிஷேகம் காலை 11:30 மணிக்கு பக்தர்களே அபிஷேகம் பண்ணலாம். அதை போல் அதைத் தொடர்ந்து பாபாவிற்கு அஷ்டோத்தர நாமாவளி, மலர் 108 மலர் அர்ச்சனை, அதுவும் பெண்களே சேர்ந்து பாபாவினுடைய திருப்பாதங்களிலே
படங்கள் மற்றும் சிலைகளிலே அந்த 108 மலர்களை அர்ச்சனை செய்து வழிபடுகின்ற 108 மலர் அர்ச்சனை அதைத் தொடர்ந்து பகல் ஆரத்தி அதைப் போல மாலை ஆரத்தி போன்ற முழுமையாக வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்று நைவேத்தியமாக பிரசாதமாகவும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இந்த யோக சாய்பாபாவினுடைய பிரார்த்தனை மையத்திலே ஸ்ரீ நவக்கிரக யோக விநாயகர் சன்னதியும் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ குபேரன் சித்திரலேகா சமேத ஸ்ரீ குபேரனுடைய சன்னதியும் ஸ்ரீ சஞ்சீவி வரத யோக ஆஞ்சநேயர் சன்னதியும் இங்கு அமைந்திருக்கின்றன வருகின்ற ஆடிப்பூரம் அன்று மகாலட்சுமிக்கும் மற்றும் சித்திரலேகா குபேரனுடைய மனைவி சித்திரலேகா அம்பாளுக்கும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றது அதைப் போல ஆஞ்சநேயர் பெருமானுக்கு உற்சவர் சிலை வாங்கப்படுகின்றது வருகின்ற ஆவணி மாத பிறப்பன்று விநாயகர் திருவீதி உலா வருவார் ஆக இத்தனை வழிபாடுகளும் இந்த கேடிசி நகர் ஆழ்ந்த பக்தர்களுடைய பெரு ஒத்துழைப்பினாலும் அன்பர்களுடைய சிறந்த காணிக்கையினாலும் மிக சீரோடும் சிறப்போடும் இந்த பாபா பிரார்த்தனை மையம் மற்றும் நவக்கிரக யோக விநாயகர் வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது அதைப் போல திருமண தடை உள்ளவர்கள் வேலைவாய்ப்பு வேண்டியவர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் அவர்களுடைய ஜாதகத்தினுடைய இரண்டு காப்பியை கொண்டு வந்து விநாயகருடைய துதிக்கையிலே வைத்து அந்த ஜாதகக்கார் பெயருக்கு அர்ச்சனை செய்து அதைத் தொடர்ந்து 21 நாட்கள் அந்த ஜாதகத்தை நாங்கள் வைத்து அர்ச்சனை செய்வோம் ஒரு காப்பி நீங்கள் வீட்டில் கொண்டு போய் அவங்க பூஜை அறையிலே வைத்து பூஜை செய்ய வேண்டும் 21 நாட்களுக்குள் அவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறுகிறதும் மற்றும் புத்திர பாக்கியம் மற்றும் அனைத்து வேண்டுகோள்களும் நிறைவேற்றி வைக்கிறார் தென் பிள்ளையார்பட்டி என்று அழைக்கப்படுகின்ற ஸ்ரீ நவக்கிரக யோக விநாயகர் அதைப் போல சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய பெருமானுக்கு வடைமாலை சாற்றி வெண்ணெய் சாற்றி பக்தர்கள் வழிபடுகிறார்கள் அன்பர்கள் எல்லோரும் வந்து இந்த பெருவிழாவிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்ய அன்போடு அழைக்கின்றோம் ஓம் சாய்ராம் கேடிசனிலிருந்து பெருமாள் பேசுகிறேன் பாபாவின் பக்தர் கேடிசனில் உதயமாக இருக்கும் பாபா சாய்பாபாவின் ஆலயத்தில் வியாழக்கிழமை தோறும் வழிபாடுகள் நடக்கின்றன சிறப்பாக பக்தர்கள் வந்து தங்களுடைய ஆராதனைகளை செய்து வருகிறார்கள் இங்கே வந்து நவக்கிரக விநாயகரும் குபேரர் மகாலட்சுமி சித்ரா தேவி ஆஞ்சநேயர் எல்லாரும் இருப்பதனால் மக்கள் கூட்டங்கள் வந்து தங்களுடைய கோரிக்கைகளை வைத்து நிறைவேற்றி கொண்டு வருகிறார்கள் இதுபோல் அமெரிக்காவிலிருந்து வெங்கட் என்பவரும் சென்னையில் உள்ள உமா என்பவருக்கும் சில காரியங்கள் நடந்து வருகிறது அவர்கள் பாபாவின் நம்பிக்கையை வைத்து அங்கிருந்து எல்லா காரியங்களும் செய்து வருகிறார்கள் இது பாபாவின் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக மக்களுக்கு வந்து சேர்கிறது இப்போ மக்களின் எண்ணங்கள் எல்லாமே நம்பிக்கையுடன் மக்கள் வந்து பாபாவை ரொம்ப வழிபடுகிறார்கள் நீங்களும் இதை பார்த்த பிறகு ஒரு முறை இந்த ஆலயத்தில் வந்து தரிசனம் பண்ணி ஆசி பெற்று போகும்படி அன்புடன் வேண்டிக்கொள்கிறேன் இந்த பாபாவின் அனுகிரகம் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்க நான் பிரார்த்தனைப்படுகிறேன் என்னுடைய பிரார்த்தனை எல்லா மக்களுக்கும் கிடைக்கும் நம்பிக்கையுடன் உங்களிடம் உறுதிமொழி கூறுகிறேன் சாய்பாபா சத்ய சாய்பாபா நவக்கிர விநாயகரையும் நல்ல வழிபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பாபாவை சொல்கிறவங்க எல்லாருக்கும் முதல்ல நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும் வேணும் நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் பாபா எந்த பிரச்சனை வந்தாலும் தீர்த்து வைப்பார் என்ன பிரச்சனை வந்தாலும் ஏற்றுன்னு நம்ம போராடணும் பாபாவோட காரணம் இருந்தால் வாழ்க்கையில் எந்த எல்லையும் நம்ம தாண்டி போகலாம் அப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் எதை நினச்சுமே நம்ம கவலைப்படவே வேண்டாம் பாபாவோட பாதத்தில் நம்ம சரணடைஞ்சிட்டா அவரே நான் எல்லாத்தையுமே அவர் பார்த்துக்கிடுவார் பாபாவை கும்பிட்றவங்க எல்லாருமே ஒரு 9 வாரம் விரதம் இருந்து பாபாவை நினச்சி என்ன நினச்சி வேணாலும் அவ்வளோத்தையும் உடனே நிறைவேற்றி வைப்பார் அவரை சரணடைஞ்சால் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் எந்த துன்பமும் வராது எந்த பிரச்சனையும் வராது வாழ்க்கையில் நிறைய எனக்கு வந்து ஏகப்பட்ட இதெல்லாம் பாபாவோட அருளால் தான் இன்றைக்கி நான் வந்து நல்லா இருக்கிறது காரணமே பாபாவை தான் இன்னால் நடந்தாலும் எந்த நேரமும் அவரே தான் நினச்சிட்ருக்கோம் நம்ம வாயில் வந்து சாதாரணமே பாபா பேரை சொல்லிட்டு இருந்தாலே அவர் நம்ம கூடயே இருப்பார் நாங்கள் வந்து பாபா மேலே அவ்வளோ உயிர் அவர் வந்து அவ்வளோ எங்களுக்காக நிறைய பண்ணியிருக்காங்க அதுமாதிரி உலகத்தில் மக்களுடைய எல்லாத்துக்குமே பாபா வந்து 9 வாரம் விரதம் இருக்காட்டாலும் பரவாயில்ல அவரை நினச்சி மனசார நினச்சி கும்பிட்டாலே போதும் அவர் வந்து அவ்வளோ அருள் புரிவார் பாபா பாபாவை நினைக்கணும்னு நான் நினச்சாலே பாபா வண்டி வந்து எங்கள் வீட்டு முன்னாலே வந்து நிற்கும் அந்த அளவுக்கு வந்து பாபா வந்து மனசார வேணாலும் அவ்வளோ பேருக்கும் உதவி செய்வார் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன வேணாலும் கிடைக்கும் அவர்கிட்ட கிடைக்காதுங்கிற ஒன்றே உலகத்தை கிடையாது அதனால்
எல்லாருமே அவரை நம்பி வேலை டெய்லி அவரை நினைக்கலாம். வேலை கழுவந்தோறும் வந்து பாபா வீட்டில் நினச்சி மனசார கும்பிட்டு என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் தீர்த்து வைப்பார். அவர் நம்பிக்கை தான் வேணும், பொறுமை தான், நம்பிக்கை வேணும். அது நம்மளை யாராவது என்ன சொன்னாலும் பதிலுக்கு நம்ம வந்து அவங்க தண்டனையோ வாயால் எதுவுமே சொல்லப்படாது. எல்லாமே பாபா பார்த்து தான். அவரை கும்பிட்றவங்களுக்கு வந்து வாயில் வந்து எந்த தப்பான வார்த்தையும் வராது, யாரையும் பழிவாங்கிற எண்ணமும் வராது, பொறுமை தான் வரும். பாபாவை கும்பிட்டாங்கன்னா யாருக்குமே நம்ம தீங்கு செஞ்சவங்க நம்ம நல்லது தான் செய்யணும் அந்த எண்ணம் தான் வரும். ஏன்னா அதை வந்து பாபா பார்த்துக்கிடுவார். நம்ம வாயால் யாரையும் நிந்திக்கவும் கூடாது, யாரையும் பழிக்க பழிய வாங்கிற எண்ணமுமே பாபாவோட பக்தர் தான். அந்த எண்ணம் யாருக்குமே வராது. ஒருத்தர் பாபாவோட பக்தன்னா அவர் வந்து பொறுமையாக இருப்பாங்க, நம்பிக்கையாக இருப்பாங்க, எல்லாருக்கும் ஒரு உதாரணமாக தான் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுவாங்க. இதை வந்து நான் பாபாவோடனால எனக்கு சொல்லதுக்கு ஒரு வாய்ப்பு எழுத்துக்கு ரொம்ப நன்றி.